வணக்கம் வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்களே, கேரளாவில் இருந்து என்னுடைய பேர்கார் விமல்னு என்பவர் ஒரு கேள்வி கேட்குறார் வினாவில். என்னன்னா, சார், எட்டில் சுக்கிரன் இருப்பதால் திருமண தடை ஏற்படும், திருமணத்தில் கணவர் இறந்துருவாங்க அல்லது மனைவி இறந்துருவாங்கன்னு சொல்லி இந்த ஜோசியர்கள் எட்டில் சுக்கிரன் இருந்தாலே அந்த ஜாதகத்தை எடுத்து இந்த மாதிரி தோஷம் சொல்கிறாங்களே, இது என்ன சார், இது உண்மைதானா, இது என்ன சார், இது கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த ஜோசியர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அதை நீங்கள் ஒரு விளக்கமாக வீடியோவாகவே போட்டுருங்க அப்படின்னார். உண்மையில் எட்டில் சுக்கிரன் கணவனுக்கோ மனைவிக்கெல்லாம் பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. அதை நாம் முதல்ல ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடானா, காரகங்கள்லாம் கெடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாதுங்க. நாங்கள் காரகங்களை கொடுத்து அதுக்கப்புறமேலு பாவகங்களுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஜோதிடத்துக்கே உண்டான விசேஷம் என்னென்னா பாவகங்கள் தான். கணவன் மனைவிக்கே உண்டான பாவம் ஏழாம் பாவம் தான். இந்த ஏழாம் பாவாதிபதி கெட்டு போயிருக்கிறானா, இந்த ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் இருக்கின்றனவா, இந்த ஏழாம் பாவத்தின் ஏழாம் பாவத்தில் வந்து தீய கோள்கள் இருந்து, அல்லது வேறு பாவத்தில் தீய பாவத்தில் கோள்கள் இருந்து திசை நடக்கும்போது ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் இருந்து ஏதாவது நடக்கிறதா என்று பிரித்து பார்க்கணும். ஆனால் எப்போயுமே ஏழாம் பாவம் தான் இங்கே பேசப்படணுமே தவிர சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. சுக்கிரன் களத்திற காரகன். அது என்ன சொல்கிறான் தெரியுமா, களத்திரம் எப்படி, மனைவி எப்படி இருக்காங்க, அவங்க எந்த ராசியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கலை அதாவது வந்து அழகு எப்படி இருக்குன்னு வேணால் ஒரு வாரம் யூகிக்கலாமே தவிர அதை கூட ஏழாம் பாவத்தில் தான் யூகிக்கணும், ஏழாம் பாவத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த சுக்கிரனுக்கு என்னங்க காரகம்னா, அவன் காரகனாக இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பாவம் ஆதிபத்தியம் இருக்குங்க. ரிஷபமும் துலாமும் அவனுடைய சொந்த பாவம். அந்த பாவம் 12 லக்னத்துக்கு வெவ்வேறு பாவக தொடர்பில் அது வந்து சேரும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த சுக்கிரனுக்கு நீங்கள் தோஷம் நீசம் சொல்லணுமே தவிர, பொதுவாக 8 சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவிக்கு தோஷம் தருங்கிறத அப்பட்டமான ஒரு மனத்தனம் இல்லாத, எந்த ஒரு ஆய்வும் இல்லாத சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட விஷயம். இதை நம்ப வேண்டியதும் கிடையாது, இது தேவையும் இல்லை. இது ஒரு படுமுட்டாள்தனமான ஒரு வார்த்தை. இந்த 8 சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவிக்கு துன்பம்னு அதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. மேசலக்கினத்துக்கு 7 குறைய அதே களத்திர ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வந்து அவன் 8 நிற்கிறான். அப்படி 8 நிற்கும்போது அவனுக்கு அங்கே 3 நட்சத்திர சாரம் வரும். குரு சாரம் விசாகம் 4 பாதம் வரும். அதுக்கடுத்தாப்புல அனுசம் 4 பாதங்களும் இருக்கும், கேட்டை 4 பாதங்களும் இருக்கும். ஆக குரு சனி அண்டு புதன் 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. இந்த 3 நட்சத்திர அதிபதிகளில் ஏற்கனவே குரு 9-12 கூடியவனாக மேஷலக்கணத்துக்கு இருப்பான், சனியே 10-11 கூடியவனாக இருப்பான், இந்த புதன் தான் 3-6 கூடியவனாக இருப்பான். இந்த 3-6 கூடிய சாரத்தில் போய் அந்த சுக்கிரன் நிற்கும் பொழுது அவனுடைய திசைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது வேணுமென்றால் சிறு தீங்கு நடக்குமே தவிர, மற்றபடி மேஷலக்கணத்தில் பிறந்து 65 கோடி பேர் பிறந்திருக்காங்க, அதில் 8 சுக்கிரன் உள்ளவங்க 5 கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் வேணால் அலசி பார்த்துக்குங்க. 5 கோடி பேருமே கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. ஏழாம் பாவாதிபதி 8 இருந்தே நான் தீங்கு ஏற்படலை அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 7 கூடிய விருச்சிக லக்னம் மேஷ லக்னம் சொல்லட்டோம் இல்லையா, அதே மாதிரி மீல்ஸ் விருச்சிக லக்னத்துக்கு 7 காரகன் சுக்கிரன், 7 பாவ அதிபதி சுக்கிரன் களத்திர காரகன், அவன் 8 இருக்கிறான். அவன் 8 இருக்கிறப்ப அங்கே 3 நட்சத்திர சாரம், செவ்வாய் சாரம், ராகு சாரம் அண்டு குரு சாரம். இந்த செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது 1-6 கூடிய சாரம், ராகு எங்கே இருக்கான அந்த பாவத்தின் அடிப்படை சாரம், அங்கே குரு வந்து 8-11 கூடிய சாரம். இந்த அடிப்படையில் இருக்கிறப்ப இதில் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் இங்கே குரு சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த விருச்சிகளுக்குன்னு இதுக்கு 2-5 கூடியவன்.
ராகு எங்க இருக்கானோ இந்த செவ்வாய் ஒன்றா இருக்கக்கூடிய அதையும் நீங்க பிரித்து பார்த்துக்கலாம். அதுலேயும் 5 கோடி பேர் இருக்காங்க விருச்ச இலக்கினா, 8ல சுக்கரன், 5 கோடி பேர் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. யாருக்கு யாரும் எந்த தீங்கும் தர்றதே கிடையாங்க. பொதுவாக களத்துற காரகன் கெட்டிருக்கான், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க, கெடுறதுனால தப்பு கிடையாது. ஏங்க எத்தனையோ பேருக்கு சூரியன் 8ல இருக்கா, அதனால் அப்பா நல்லா இல்லையா? சந்திரன் போய் 8ல கெடுறான், அதுக்காக அம்மா நல்லா இல்லையா? இது வந்து களத்துற காரகன் 8ல கெட்டிருக்கா கிடையாதுங்க, அதை நம்ப வேண்டியதே கிடையாது. அதில் ஒரு பலனும் கிடையாது. களத்துற காரகனாக அவனை நீங்கள் பாவிக்கவே கூடாது. அவன் அந்த லக்னத்துக்கு எந்த ஸ்தானாதிபதி, அவன் கெட்டு போயிருந்து அவன் திசையில் நடந்து அதில் அவன் கெட்ட பாவத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையில் வந்தால் கெடுதல் பலனை தருவான். பொதுவாக 8ல சுக்கிரேன், அதனால் கணவன் கிடையாது, மனைவி யோகம் கிடையாதுன்னு சொல்கிறதுலாம் அப்பட்டமான மனத்தனமான எந்த ஆய்வும் இல்லாத முடிவுகள். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விசேஷம் தரேன். இந்த பாருங்கள், இது வந்து ஒருத்தர் எனக்கு வந்து எம்எஸ்சி பட்டத்துக்காக கொடுத்தப்பட்ட 25 ஜோடி ஜாதகங்கள். எப்போ கொடுத்துருக்காரு, 2011 கொடுத்துருக்கிறார். அவர் பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம்னு. தம்பதியர் ஜாதகங்களில் நல்லா கவனிக்கணும், தீய விதிகள் அடிப்படையில் விம்சோத்திரி தசா புத்திகளின் தாக்கங்கள் தான் கொடுத்துருக்கார், வேறு ஒன்றுமே தெரில. தம்பதியர் ஜாதகங்களில் நல்ல விதிகள் தீய விதிகள் அடிப்படையில் விம்சோத்திரி தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குது, தாக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. நல்லா கவனிங்க, இந்த பொய் தான் இன்றைக்கி காலையில் எடுத்தேன். இது ஜோடி ஜாதகம் தானே, இதில் எத்தனை பேருக்கு இருக்குது? 25 ஜோடி ஜாதகத்தில் 7 ஜாதகம், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஜாதகம், 8ல சுக்கிரன் இருக்குங்க 7 ஜாதகத்துக்கு. ஒன்று கணவனுக்கு இருக்குது, இல்லை மனைவிக்கு இருக்குது, யாருக்காவது இருக்குங்க. இதை பாருங்கள், இந்த ஜாதக அடிப்படை வரிசையாக இதை எடுத்து உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். இங்கே நம்ம டிவியிலேயே இருக்கு பாருங்கள். இவர் கணவர் 72 பிறந்திருக்கார், மனைவி 82, திருமண தேதி 6/7/2003. இங்கே பார்த்தீங்கன்னா மனைவிக்கு 8ல சுக்கிரன், மனைவிக்கு லக்னம் மிதுன லக்னம் 8ல சுக்கிரன், கல்யாணம் பண்ணி இது 2003 கல்யாணம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நல்லா தாங்க இருக்கிறாங்க, ரைட்டாங்க. அடுத்த ஜாதகத்தை பாருங்கள், இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து 77 கணவர் பிறந்தது, இவங்க 80 மனைவி பிறந்தது, திருமண தேதி 2001ங்க. இவங்களும் நல்லா தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு லக்னத்துக்கு 8ல சுக்கிரங்க, இந்த பெண்ணுக்கு தாங்க லக்னத்துக்கு 8ல சுக்கிரன், கணவரோட நல்லா தாங்க வாழ்கிறாங்க. 2 ஜாதகம் ஆச்சா, இது 3வது ஜாதகங்க. பொன்னுச்சாமி, இவர் 64 பிறந்திருக்காரு, இந்த பொன்மணிங்கிற மனைவி வந்து 72 பிறந்திருக்காங்க, கல்யாண தேதி 90, 28/11/90, நல்லா தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு லக்னத்துக்கு 8ல சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கிறாங்க. நான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறக்க எடுப்பேன், இவங்க சுக்கிரன் கூட 8ல இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. 3 ஜாதகம், இது 4வது ஜாதகம். 1963 பிறந்திருக்கார் கணவர் ரஜினிசாமி, அவங்க மனைவி வளர்மதி 69 பிறந்திருக்காங்க, திருமண தேதி 93ங்க. 27/10/93, இவங்களில் வந்து யாருக்கு 8ல சுக்கிரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 8ல சுக்கிரன், கணவருக்கு 8ல சுக்கிரன், வித்து ராகு போட 4 ஜாதகம் ஆச்சுங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 5வது ஜாதகம், சாமிநாதன் 66, காந்திமதி 72, திருமண தேதி 92ங்க. இதில் இந்த மனைவி ஜாதகத்தில் தாங்க 8ல சுக்கிரன் இருக்கான், 5 ஜாதகம் ஆச்சுங்க. இது 6வது ஜாதகங்க, சிராஜுதீன் சாஜிதா பர்வீன் 82ங்க. இந்த பொண்ணு 87ங்க, திருமண தேதி 2007ங்க, இந்த பொண்ணுக்கு 8ல சுக்கிரங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 7வது ஜாதகங்க, மனோகரன் 55 பிறந்திருக்காரு, மேகலா 1967, திருமண தேதி 88ங்க. இந்த இவருடைய ஜாதகத்தில் தாங்க லக்னத்துக்கு 8ல சுக்கிரன், கணவர் ஜாதகத்தில். 25 ஜோடி ஜாதகம் எடுத்தவங்க, அதில் 7 ஜோடிகளுக்கும் 8லையே சுக்கிரன் இருக்குங்க, கல்யாணம் ஆயிருக்குங்க. இது என்னங்க புது கதையாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஏங்க இந்த ஜோசியர்கள் கல்யாணம் பண்ண விடுறாங்களா விடலையா? அன்பு வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களே, நீங்கள் ஜோதிடர்களை கடவுளாக பார்த்தீங்கன்னா அவன் திருடனாக மாறுவான். அவனை ஒரு ஆய்வாளராக பார்த்து எங்கே சொல்லு ரெக்கார்டுகளை கொடு அப்படின்னா வரிசையாக கொடுக்க சொல்லுங்கள், நம்ம கல்யாணம் ஆனதை கொடுப்போம். எது ஒருத்தங்க 8ல சுக்கிரன் ஆகி கெட்டு போய் கூட வாழ்க்கை இருந்திருக்கோம், அதுக்கு சுக்கிரன் காரகமாக இருக்க மாட்டான்.
ஏழாம் பாவாதிபதி கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு போய் கெட்ட பாவகத்திலிருந்து திசைகள் திசாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்க ஒத்து போகாமல் இருப்பாங்க. உடனே எட்டில் சுக்குரு அதனால் கெட்டு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் மடத்தனமான விஷயம். ஏன் அதை கெட்ட வார்த்தையாக மடத்தனம் அப்படின்னு சொல்கிறனா ஆய்வு வேணும்ல. இந்த ஒருத்தன் ஆய்வு செஞ்சு கொடுக்குறார்ல, 25 ஜாதகம் கொடுக்குறார். 25 ஜாதகத்தை கொடுக்குறப்போ நான் ப்ரொஃபஸர் அன்றைக்கே பார்த்து தானே இவங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறேன், எம்எஸ்சி பட்டம். சரி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரெக்கார்டோடு பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தோடையும் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஆணித்தனமாக. அதை கூட கொடுக்க செல்ஃபோன் நம்பர் கூட அவங்க வீட்டுக்காட்ட அந்த ஆண் ஜாதகத்தை வாங்கி கூட அவங்க பதிஞ்சு கொடுத்துருப்பாங்க. நல்லவங்க சார், நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எட்டில் சுக்குறேன் இந்த உலகத்தில் 12 லக்னம், எட்டில் சுக்குறேன் 65 கோடி பேருக்கு இருக்குங்க. இந்த 65 கோடி பேருமே கல்யாணம் பண்ணி சிரமமாக படுவாங்க காரகத்தில். சரி, காரகம்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்களா? அப்புறக்கு ஸ்தானாதிபதி 7, 1, 7 ராகு கேது, 2, 8 ராகு கேதுன்னா ஏன்னு சொல்லி வெறும் காரகத்தை மாத்திரம் வச்சு கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே. சரி, 8 சுக்குரன் இருக்கவனுக்கு கல்யாண வாழ்க்கை பாதிக்கும்னா அவனுக்கு என்ன, அவன் யாரை கல்யாணம் பண்ணுறது? அதுக்காக ஒன்று சொல்லணும், அவனை யாராவது கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அவன் 65 கோடி பேர் பிறந்துட்டானே 8 சுக்குரன் 12 லக்னத்திலையும். அன்பு நண்பர்களே, அந்த சோசியர்களை தூக்கி புறந்துடுங்க, தூக்கி எறிங்க அவங்களெல்லாம். அவர்களெல்லாம் அறிவாளிகள் கிடையாது, அவர்கள் நம்மளை முட்டாளாக்கக்கூடிய மனிதர்கள். உங்களை இங்கே பாருங்கள், நானே ரெக்கார்டாக, நான் ஒன்றும் பண்ணலைங்க. அவர் 2011 இது கொடுத்ததுங்க இந்த ரெக்கார்டு, அதிலேயே அவர் கொடுத்துருக்காருங்க 25 ஜோடி ஜாதகம். நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஜாதகங்கள் எடுத்துடலாம். கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, 8 சுக்கரன் இருந்து வாழ்கிறவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற ஜாதகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு நான் நிறைய தருவேன் உங்களுக்கு. ஒரு ஒரு ஒன்றுல 50 ஜாதகம், 100 ஜாதகம்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கேன். அதிலெல்லாம் வந்துடும், 20-30 ஜாதகம், 10-15 ஜாதகம்னு வந்துடும். நம்ப வேண்டாம், 8 சுக்கரன்லாம் திருப்தியாக கல்யாணம் பண்ணலாம், அது எந்த தோஷத்தையும் தராது. சப்போஸ் 8 சுக்கரன் 8 இருந்து திசையை நடந்து அவன் 8 பாவத்தையே நடத்துகிறான்னா கஷ்டங்களை கொடுக்கும். அதுக்காக அவங்க கல்யாண வாழ்க்கையிலாம் பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணு எதையும் தாங்கக்கூடிய இதயமாக இருந்தால் கணவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஒரு கணவர் எதையும் தாங்கக்கூடிய இதயமாக இருந்தால் மனைவி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் வந்து ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விரிவாக பார்க்குறது. நீங்கள் பொருத்தம்னு போய் இந்த சுக்கரன் 8 கெட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே ஆகா கலத்துறக்காரன் கிடையாது. சரி, அப்போ சூரியன் கெட்டு போயிடுறான் 8, அப்போ எங்கே கிடையாதா? சந்திரன் 8 கெட்டு போயிடுவான், அம்மா கிடையாதா? செவ்வாய் 8 கெட்டுனான், சகோதரன் கிடையாதா? இப்படி ஒவ்வொருத்தனையும் காரகனாக வச்சு நீங்கள் பார்க்குறது, இதெல்லாம் பேஸு கூட கிடையாது, அடிப்படையிலே தவறு அது. அப்போ நீங்கள் வந்து பார்த்த ஜோதிடர்கள் சரியில்லாத ஜோதிடர்களை நீங்கள் பார்க்குறீங்க. சார், கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு நல்ல ஜோதிடரை கவனித்து பார்த்து, அவர் உண்மையிலே ஜோதிடர் தான், பட்டம் வாங்கினாப்புல ஜோசியம் கிடையாது. நிறைய பட்டம் வாங்கின கூட நீங்கள் ஃப்ராடெல்லாம் பண்ணுறதாக என் காதில் வருது. இருக்கட்டும், என்னதான் இருந்தாலுமே நம்புறது உங்கள் கையில் தான், ஏன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது. உடனே அவன் சொன்ன உடனே நம்பி உடனே அந்த கல்யாணத்தை வேணாங்கிறது மாப்பிள்ளைய, சத்தியமாக அப்படிலாம் கிடையாதுங்க. 8 சுக்கரன் வந்து சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களை நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறையா இருக்குங்க ஜாதகம். அதான் பொதுவில் சொல்கிறேன்ல, இந்த உலகத்தில் 8 பாவத்தில் சுக்கரன் இருக்கவங்க 65 கோடி பேர், 12 லக்னத்தில் இருக்காங்க, 1 லக்னத்துக்கு 5 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தவே வேண்டாம். தசாபுத்திகள் எப்படி இருக்குது, எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குது, 7 பாவத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்குது, அந்த பாவம் எப்படி இருக்குது, பாவாதிபதி எப்படி இருக்கான், லக்னாதிபதி எப்படி இருக்கான், விம்சோத்ரி தசா பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை அவங்களுக்கு செயல்படுத்த போது, அவர் எந்த அளவுக்கு கணவரோடு மனைவியுடன் இணைந்து வருவார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 8 சுக்கரன்னு சொல்லி திருமண வாழ்வை தள்ளி வைக்கக்கூடிய அந்த ஜோதிடர்களை புறம் தள்ளி வெளியேற்றுங்கள். அவங்களெல்லாம் வேண்டாமெல்லாம் பொய்யர்கள், தேவையே இல்லை. தாராளமாக திருமணம் நல்லா செய்யலாம், அதனால் கலத்தரத்துக்கு எந்த ஒரு மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ எந்த பாதிப்போ அதனால் வராதுங்க. வேறு வகையில் இந்த 2 லக்னத்துக்கு நீங்கள் சொன்னால் கூட சரி, இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 7 சுக்கரன் 8 மனைவியால் வருமானம் அல்லது கணவரால் வருமானம், அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 7 சுக்கரன் 8 அதுவும் கணவன் மனைவியால் வருமானம்னு சொல்லலாமே தவிர, அங்கே தான் இவன் பாபா அதிபதியாக 7 பாபா அதிபதியாகவும் கலத்துற காரகனாகவும் வருவான். மற்ற இடத்துல அவனுக்கு இவனுக்கு சுக்கரனுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அது சொல்கிறது ஒரு அடிப்படை பேஸில் உள்ள ஜோதிடர்கள், அதெல்லாம் புறந்தள்ளிட்டு வெளியே வாங்க. சுக்கரன் 8 இருந்தாலும் திருப்தியான மகிழ்ச்சியான மற்றற்ற மகிழ்ச்சியில் வாழக்கூடிய ஜாதகங்கள் நிறையா இருக்குங்க.
நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூங்க.